வணக்கம் நண்பர்களே, இன்றைய பதிவில் ஆடி அமாவாசை முன்னோர்களின் ஆசியை பெற வீட்டிலேயே எளிமையாக எவ்வாறு வழிபடுவது அப்படின்னு பார்க்கலாங்க. முதல் விஷயம், ஆடி அமாவாசை ஆகஸ்ட் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்று வருதுங்க. ஞாயிற்றுக்கிழமை வருவது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. பித்ரு காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய மதியம் 1:30 to 3:30 பித்ரு காலம்னு சொல்லப்படுதுங்க. அந்த நேரத்தில் வீட்டிலேயே வந்து எளிமையாக செய்யக்கூடியது ஆண்கள் தன்னோட தந்தைக்கோ அவர்களுடைய முன்னோர்களுக்கோ செய்யக்கூடியது, தெற்கு திசை நோக்கி நின்று கால்படாத இடத்தில் கருப்பு எள்ளும் தண்ணீரும் 3 முறை யாருக்காக வேண்டுகிறீர்களோ அவர்களை நினைத்து 3 முறை எள்ளும் தண்ணீரும் விடுவது வந்து ஒரு முறைங்க. 2வது முறையாக இறந்தவர்களின் படத்திற்கு முன்பாக அவர்களுக்கு பிடித்தமான உணவு வகைகளை சமைத்து அவர்களின் படத்திற்கு மாலையிட்டு அவர்களை வணங்கி அந்த உணவை வந்து காகத்திற்கு வைக்கலாங்க. அது 2வது முறை. 3வது முறை வந்து மிக எளிமையானது, பெண்கள் கூட இதை செய்யலாங்க. வீட்டில் அதாவது தந்தை அல்லது மாமனார் இந்த மாதிரியான பெரியவர்கள் இறந்திருந்தால் அந்த வீட்டில் பெண்கள் எளிமையாக எவ்வாறு செய்யலாம் அப்படின்னா, ஒரு பெரியவரை வீட்டிற்கு வரவழைத்து 1 கிலோ அரிசி மற்றும் 2 வாழைக்காய் ஒரு சிறிதளவாவது தட்சணை கொடுத்து அவர்களின் ஆசியை பெறுவது முன்னோர்களின் ஆசியை எளிமையாக பெற முடியும். இது வந்து ரொம்ப ரொம்ப எளிமையான முறைங்க. இதை பெண்கள் கூட செய்யலாம். இந்த 3 முறையுமே நீங்கள் வீட்டிலேயே வந்து ஈஸியாக வந்து செய்கிற முறை தாங்க. நம்ம வெளியில் இந்த மாதிரி சிச்சுவேஷனில் நீர்நிலைகளில் போய் தர்ப்பணம் திரி இந்த மாதிரி செய்ய முடியாத நேரத்தில் இந்த மாதிரி எளிமையாக செஞ்சு முன்னோர்களோட ஆசியை நம்மால் பெற முடியும். நன்றி, வணக்கம்.